ஏடா மார்ல சந்தனா ஊர்ல கல்யாணம்னே ஏடா ஊர் கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வர உனக்கு எப்படா கல்யாணம் நான் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னது லட்சியமா உர கூட இருக்கா ஆமாண்ணே என்னது இந்த இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்குதோ அப்பதான் எனக்கு கல்யாணம் ஏண்டா நாயே நீ இந்தியாவுல தான் இருக்கியா என்னண்ணே என்ன நொண்ணண்ணே இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்பவோ கிடைச்சாச்சு இது கிடைச்சிருச்சா எப்பண்ணே அது ஏதோ ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு கொடுத்தாங்க போல இருக்கு என்னண்ணே அநியாயமா இருக்கு நான் தூங்கி கிடக்கும் போது சுதந்திரத்தை கொடுத்தா எனக்கு எப்படி தெரியும் இவர் பெரிய கவர்னர் ஜெனரல் இவரை தட்டி எழுப்பி இந்தியாவுக்கு நாங்க சுதந்திரம் கொடுக்கறோங்கோ சுதந்திரம் கொடுக்கறோங்கோ கூவி கூவி கொடுப்பாங்களா நாயே 50 வருஷம் ஆச்சு கொடுத்து இப்ப வந்து பழைய தோல நாய் கடிச்ச மாதிரி கடிச்சிட்டு இருக்கான் பாரு அப்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்களா இறக்கிறதுக்கு முன்னாலேயாவது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே அது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லதுரா அநியாயமா என் இளமைய அழகும் வீணாயி போச்சு என்ன நீ கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா இல்லையே இப்ப என்ன சொன்னே இளமைய அழகும் வீணாயி போச்சுன்னே சரி முதல்ல சொன்னேன் அத ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன் ரெண்டாவது சொன்னேன் என்னது அழகு பெட்டு குத்து நடந்து போயிரு